ஹலோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் க்ரோனோ கேரக்டருக்கான ஒரு கேரக்டர் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய டைம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ, க்ரோனோ கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் காம்பினேஷன், க்ரோனோ கேரக்டர் வச்சு சிஎஸ் ரேங்கில் எப்படி ப்ளே பண்ணலாங்கிற வீடியோ பண்ண சொல்லி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் கேரக்டர் காம்பினேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த சிஎஸ் செவன் கேரக்டர் இந்த சொல்கிற காம்பினேஷன் வச்சு எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இந்த வீடியோ வழியாக தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல்குள்ள போய் மற்ற வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆக்டிவ் ஸ்கில்ல வந்து சிஎஸ் செவன் தான். நெக்ஸ்ட் பேசிவ் ஸ்கில்ல மூணு கேரக்டர் வந்து போட்டு வச்சிருக்கேன், லியோன் கேரக்டரு, அதே மாதிரி ஹயோட்டா கேரக்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோட்டா கேரக்டரு. லியோன் கேரக்டரும் ஜோட்டா கேரக்டரும் ஹெச்பிக்காக, ஹயோட்டா கேரக்டர் எதுக்குன்னா நம்ம இந்த கேரக்டரை மேக்ஸிமம் ஷார்ட் ரேஞ்சில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஹயோட்டா கேரக்டர் வெஸ்ட்டை கிழிச்சிட்டு புல்லட் போகிறதுக்கு ஆர்மர் பெனட்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக ஹயோட்டா கேரக்டர் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லியோன் கேரக்டருக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது கேரக்டர் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த லியோன் கேரக்டர் ஹெச்பி ரிக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஜோட்டா கேரக்டர் 20 HP நீங்கள் டவுன் எடுத்தோன்னே கிடச்சிடும், அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கேரக்டர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த லியோன் கேரக்டருக்கு பதிலாக நீங்கள் கிரனேட் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அல்வாவே கேரக்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த ரவுண்டுக்குள்ளே இல்லை வெளியே ஃபைட் பண்ணுறப்ப மூமெண்ட்டில் அக்யூரசியெல்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிபி கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டு கேரக்டர் தான் நான் மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக யூஸ் பண்ணும் வேறு ஏதாவது கேரக்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த கேரக்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இந்த சிஆர் செவன் ஹயோட்டா கேரக்டர் இது ரெண்டை மட்டும் மாற்றாதீங்க. ஏன்னா நம்ம சிஆர் செவன் போட்டாலே ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே உள்ளே ஏறுவானுங்க. ஏறப்போ கண்டிப்பாக நம்ம இந்த ஹயோட்டா கேரக்டரை வச்சுட்டு ஏதாவது ஷார்ட் கன் வச்சு நம்ம அழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் இந்த வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.